வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரமணன். இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சு பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மல்டிமீட்டரை எப்படி வந்து எலக்ட்ரிக் த்ராட்டில் இருக்கு இல்லையா, எலக்ட்ரிக் வண்டிக்கு வர த்ராட்டில் வந்து எப்படி செக் பண்ண போகிற ஒரு டூல் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஒரு மல்டிமீட்டரை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஓப்பன் பண்ணுறோம். இது வந்து ஒரு 360 ரூபா உள்ள ஒரு மல்டிமீட்டர், இல்லை உங்ககிட்ட வேறு ஏதாச்சும் டேமேஜான மல்டிமீட்டர் இருந்தாலும் சரி அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் த்ராட்டில் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது. ஸோ அதனால் அதுக்கு ஒரு கிட் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரெடி பண்ணேன். யாராவது வெஹிக்கிள் இ-வெஹிக்கிள் யாராவது வச்சு இல்லை சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டூல் ரெடி பண்ணிக்கிங்க. ஓகே, இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேட்டரி இருக்குது, மற்றபடி பார்த்தீங்கன்னா சர்க்கியூட் போர்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதில் வந்து ஃப்ரீயான இடம் எந்த ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த ஃப்ரீயான இடம் எதுக்கு அப்படின்னா, ஒரு எல்இடி வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இடத்த எடுத்து ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஹோல்ஸ் போட்டுட்டு என்ன பண்ண போகிறோம்னா அந்த இடத்துல வந்து ஒரு எல்இடி ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்த வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா உள்ளேயும் பார்த்திங்கன்னா கேப் இருக்குது, அழகாக அந்த எல்இடி வந்து அழகாக ஹோல்ஸ் போட்டு நம்ம இதை வந்து வச்சிடலாம். ஓகே, நான் அளவு எடுத்து பார்த்துட்டேன், ஓகேவாக இருக்குது. ஸோ நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, நம்ம சாலரிங் லீடை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த இடத்துல கார்னரில் நான் அந்த எல்இடி சீட்டிங் ஆகிற மாதிரி ஹோல் போடுறேன். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த எல்இடியை வந்து அதில் ஃபிட் பண்ணிடலாம். எல்இடி ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா டைட்டாக வந்து இருக்கும். அதுக்கு மேலேயும் நம்ம வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக வந்து கழுந்துட்டு வராமல் இருக்கிறதுக்கோசரம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபெவிக்கிக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபெவிக்கிக் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே இந்த இடத்துல வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ஜாக் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அது வழியாக நம்ம இது பண்ண போகிறோம், ஒயர் வந்து உள்ளே எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கோசரம் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மூணு ஒயரும் உள்ளே வரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம திரும்ப வந்து சின்னதாக வந்து ஒரு ஹோல் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மூணு ஒயரையும் இது வழியாக விட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து இந்த டாப்பில் ஒரு சின்ன ஒரு கிளிப்பு மாதிரி இருக்கும், அந்த கிளிப்பில் நம்ம என்ன பண்ணோம்னா திரும்ப ஒரு ஹோல் போட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்க்ரூ வந்து போட்டு டைட் பண்ண போகிறோம். நான் சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுவிட்டு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஒயரை நம்ம எடுத்துகிட்டு அந்த பிளாஸ்டிக் ஹோல்டர்லேயே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரூவை போட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா டைட் பண்ணிடலாம். டைட் பண்ணிவிட்டு வேணும்னா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு நம்ம ஃபெவிக்கிக் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிட வேண்டியதான். ஓகே, இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம டயக்ராமில் போட்டு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துட்றேன். ரொம்ப ஈஸியான கனெக்ஷன் தான். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை நல்லா வளைச்சி விட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து கனெக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பாசிட்டிவ் ஒன் நெகட்டிவ் டெர்மினல் ஒன்று எடுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணு டெர்மினல் வந்து சென்சார்லேருந்து வரக்கூடியது. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு எல்இடி, ஃபஸ்ட்டு இது வந்து பாசிட்டிவ் டெர்மினல் பேட்டரி, இது வந்து சென்சார்லேருந்து வரக்கூடியது. அடுத்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல். இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து சென்சாருக்கு நம்ம கொடுத்துட்றோம். அடுத்து பார்த்திங்கன்னா அதாவது பாசிட்டிவ் எடுத்துகிட்டு வந்து சென்சாருடைய சிக்னலுக்கு கொடுத்துட்றோம், நெகட்டிவ் எடுத்துகிட்டு போய் டேரெக்டாக நெகட்டிவ் கொடுத்துட்றோம். அவ்வளோதான், இது வந்து சர்க்கியூட் டயக்ராம். இவ்வளோதான், இது வந்து த்ராட்டிலேருந்து வர அந்த சென்சார் ஒயர் வருது பார்த்திங்களா, த்ராட்டிலேருந்து வர்றது. ரொம்ப ஒரு ஈஸியான கனெக்ஷன் தான், ரொம்ப ஒரு பெரிய கனெக்ஷன்லாம் கிடையாது. ஸோ இந்த கனெக்ஷனை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அப்படியே வந்து இதில் வந்து கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, சால்டரிங் வச்சு கனெக்ஷனை கொடுத்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதுக்காக நம்ம தனியாக டூல் கிட் வாங்குறது இதுக்கெல்லாம் தேவையே கிடையாது, இதிலே இடம் இருக்கிறதுனால நம்ம ரெடி பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கண்ட்ரோலர் எப்படி வந்து நம்ம கிட்டு வந்து கண்ட்ரோலர் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத வந்து இதிலேயே செக் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நான் டெஸ்ட் பண்ணிவிட்டு இதிலேயே கூட ஆல்டர்னேட் பண்ணி காட்டுறேன். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே பாசிட்டிவ் டெர்மினலுக்கு டைரெக்டாக பேட்டரியிலேருந்து வர்றதை அப்படியே வந்து நான் பாசிட்டிவ்க்கு நான் கொடுக்குறேன். அடுத்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் டெர்மினல், இது வந்து பார்த்திங்கன்னா த்ராட்டிலில் இருக்கிற அந்த சென்சாருக்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் போயிடும். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வர சிக்னலை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சிக்னல் மைனஸ், அதாவது சிக்னல் அதாவது த்ராட்டிலிருந்து மைனஸ் நமக்கு ஒன்று வரும், அந்த சாரி பாசிட்டிவ் வரும். அந்த பாசிட்டிவ் பார்த்திங்கன்னா எல்இடியோட பாசிட்டிவில் கொண்டு போய் இந்த சிக்னல் ஒயரை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் எல்இடியோட நெகட்டிவ் எடுத்துகிட்டு போய் டைரெக்டாக ஒரு நெகட்டிவோட கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கிட்டோட வேலை வந்து முடிஞ்சுது. இதுக்கப்புறம் நம்ம டெஸ்டிங்க்கு எடுத்துகிட்டு போக வேண்டியதான். இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னா, உள்ளே வந்து நிறைய நமக்கு இடம் இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த ரெடி பண்ணியாச்சு. இந்த பிளாஸ்டிக் ஹோல்டர் மாதிரி ஒன்று வெளியில் இருக்குங்களா, அதில் வந்து நம்ம ஒயரை வந்துட்டு பின்னில் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து செக் பண்ணலாம். அவ்வளோதான், இது வேலை முடிஞ்சு. இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வழக்கம் போல் ஸ்க்ரூ போட்டுடலாம். ஸ்க்ரூ போட்ட பிறகு நம்ம இதை எப்படி
ஒர்க் ஆகுது, இதனுடைய ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் டெஸ்ட் பண்ணி காமிச்சிட்றேன். நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், எந்த ஒரு சிரமம்லாம் இல்லை. அழகாக எடுத்து ஒயர் வந்து ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா எல்இடி வந்து இண்டிகேட் ஆகும், அதாவது டிம்லேருந்து ஹை பிரைட்னஸ் வரைக்கும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ த்ராட்டில் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு டிம்லேருந்து பிரைட்னஸாக சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் எது பாசிட்டிவ் அப்படிங்கிறது நான் மார்க் பண்ணுறேன். பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து வரக்கூடிய அந்த செக்ஷனை மட்டும் நான் ப்ளூ கலரில் இந்த மாதிரி எனக்கு இண்டிகேஷன் கோசம் நான் மார்க் பண்ணிட்டேன். பாசிட்டிவ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெகட்டிவ், அதுக்கப்புறம் வந்து சிக்னல் ஒயர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு த்ராட்டில் வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து என்கிட்ட இருந்த ஒரு பழைய த்ராட்டில், ஸோ இது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் ஆல்ரெடி சொல்லேன் இல்லையா மூணு வயர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அதை வந்து இது நம்ம இந்த மாதிரி த்ராட்டில் எடுத்துகிட்டு ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் சிக்னலுக்கு வந்து நான் பாசிட்டிவ் கொடுத்துருந்தேன் பார்த்தீங்களா, ஒரு ப்ளூக்லரு மார்க்கரில் அதை வந்து பாசிட்டிவ். தென் நெக்ஸ்ட் வந்து நெகட்டிவ் டெர்மினலில் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுறோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிக்னல், இது வந்து நம்ம டைட்டாக ஆகிற மாதிரி நீங்கள் பின் போட்டு கூட நீங்கள் இன்சர்ட் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே இன்செர்ட் பண்ணிட்ட பிறகு நம்ம த்ராட்டில் வந்து நம்ம இது பண்ணோம் அப்படியே முறுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து சிக்னல் வந்து வரணும், அதாவது லைட் வந்து டிம்மில் இருந்து பிரைட் வரைக்கும் வந்து நமக்கு வரணும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம முறுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து வரணும். இல்லை அது வரலை அப்படின்னா இந்த த்ராட்டில் வந்து ஃபெயிலியர், அதாவது ஃபெயிலியராக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சோம். இது பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகலை. ஸோ ஓகே, இது வந்து ஒர்க் ஆகாத த்ராட்டில் தான். நம்ம வந்து நம்மக்கிட்ட இப்போ ஒரு சைக்கிள் வந்து சர்வீஸ்க்கு வந்திருக்கு, அதாவது ஓல்டு மாடல் சைக்கிள்ஸ் எலக்ட்ரிக் சைக்கிள் வந்து சர்வீஸ்க்கு வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம அதில் இருக்கிற த்ராட்டில் வந்து நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இதுதான் அந்த சைக்கிள். இந்த சைக்கிளில் இருக்கிற இந்த த்ராட்டில் பார்த்திங்க அப்படின்னா நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிடுவோம். இந்த த்ராட்டில் தான் இதை வந்து நான் கழட்டி உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். இதில் மூணு வயர் வருது இல்லையா, இது வந்து நம்ம கழட்டிட்டு நம்ம இடத்துக்கு போயிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதை வந்து நான் கழட்டி எடுத்து வந்துட்டேன். இதுக்கு மேலே வந்து இந்த ஒயரை வந்து வழக்கம் போல் நான் சொன்ன கனெக்ஷனுக்கு நம்ம கனெக்ஷன் பண்ண போகிறோம். கனெக்ஷன் பண்ணிவிட்டு நம்ம த்ராட்டில் வந்து முறுக்கணும் அப்படின்னா இது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத வந்து 100% நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, வழக்கம் போல் சொல்கிறது தான் பாசிட்டிவ் நெகட்டிவ் அண்ட் பென். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் வந்து சிக்னல் பார்த்திங்கன்னா அதுவுமே நமக்கு பாசிட்டிவாக தான் வரும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லைட்டாக நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு முறுக்கணும் அப்படின்னா இண்டிகேஷன் எரியணும். ஸோ இதில் வந்து கொஞ்சம் லைட்டாக லூஸ் கண்டக்ட் இருக்கிறனால கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. நான் உங்களுக்கு இன்னும் தெளிவாக வந்து போட்டு காட்டுறேன். உங்களுக்கு இப்போ தெரியுதுன்னு நினைக்கிறேன். இன்னொரு டைம் நான் நல்லா இன்செர்ட் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா த்ராட்டில் வந்து நான் ரைஸ் பண்ணுறேன். ரைஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா க்ளோ ஆகும். இது உங்களுக்கு தெரியுது என்னன்னு தெரில, நான் உங்களுக்கு லைட்லாம் கொஞ்சம் டிம் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்களா, லைட் வந்து இண்டிகேட் வந்து ஆகுது. நான் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே ப்ரைட்னஸ் ஆகுது, அப்படியே டிம் ஆகும். டிம்லேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே ப்ரைட்னஸ்ஸாக வந்து நமக்கு வரும். நான் உங்களுக்கு கொஞ்சம் லைட்லாம் ஆஃப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே பிரைட்னஸ் ஆகும். நான் உங்களுக்கு இன்னும் கிளியராக காட்டுறேன் பாருங்கள். ஓகே, நான் கேமரா லைட்டையும் நான் ஆஃப் பண்ணிடுறேன் பாருங்கள், எவ்வளோ பிரைட்டாக எரியுது. கேமரா லைட் ஆஃப் பண்ணிட்டு நான் காட்டுறேன் இருங்க இன்னொரு டைம். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ வந்து பிரைட்டாக எரியுது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து இந்த த்ராட்டில் வந்து நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது. இதுதான் இப்படி தான் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை பார்த்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி செஞ்சுக்கோங்க. ரொம்ப ஒரு செலவே இல்லாத ஒரு மிஞ்சி மிஞ்சி போனால் எவ்வளோ ஆகும் அப்படின்னா ஒரு 2 ரூபாய் எல்இடி தான், அவ்வளோதான். அதை 2 ரூபாயில் வந்து நம்ம இதை ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.